ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடிஎம் சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே வரது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பெல் ஐக்கான இருக்கும் அந்த பெல் மாதிரி ஒரு சிம்பிள் அது குத்துட்டு ஆள் கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வந்து பார்க்க முடியும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வாங்க எல்லோரும், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கிரிமினல் எஸ்டிடி கேம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எஸ்டிடி கேம் போகிறாரு, அப்படி இல்லைன்னா எஸ்டிடி கிரிமினல் வராரு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கேமிங்கை போட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க, ரூம் மேட்ச் வாட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கிரிமினல் பார்த்தீங்கன்னா உள்ள வாங்கி போகிறதே அடிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இவங்களை யாருமே அடிச்சுக்க முடியல. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்க அடி வாங்கினவங்க என்னடா இவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீமில் வந்து பேசுகிற மாதிரி. ஸோ வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டே இவர் தானே அது நம்ம நம்மளை இது இவர் தானே இவனையா நான் இன்வைட் பண்ணிங்க? டே டே கேமிங்க விடு விடு விடு, இவன் வந்து என்கிட்ட சாரி கேட்டான், அந்த மாதிரி கேமிங் பேசக்கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டான். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன சேர்த்துங்கன்னு சொன்னான், சரி அதனால தான் சரி பாமாச்சின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன். ஓஹோ அப்படியா, சேரா 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 ப்ரோ. சாரி ப்ரோ, நான் என்ன இருந்தாலும் உங்களை அந்த மாதிரி பேசிடக்கூடாது ப்ரோ. உங்கள் இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்ல உங்களை அசைக்கவே முடியாது ப்ரோ. சாரி ப்ரோ. மன்னிக்க, நான் தயார் ப்ரோ, நீங்கள் திறந்த ரெடியா ப்ரோ? அவ்வளோதான், இவ்வளோ தான் சொல்ல முடியும். நாளே நான் மன்னிச்சிருவேன் எல்லாருமே. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நான் இனிமேட்டு யாருமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ, ஏதோ தெரிஞ்சுட்டா அப்படின்னா ஓகே. சரி கிரிமினல், நம்ம எதனா சும்மா ரூம் மேட்ச் போகலாமா? போர் அடிக்குது. ஆண்டா போகலாம். டீமு யார் யார் டீமு? ரெண்டு ரெண்டு பேர் வச்சுக்கலாம். நீயும் யாருங்கிறீங்க ப்ரோ? ப்ரோ ப்ரோ, நீயும் நானுங்களாம் ப்ரோ. அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. எஸ்டி கேமிங் ப்ரோ, நீயும் நானுங்களாம் ப்ரோ. ஓ அப்படி சொல்கிறீங்களா ப்ரோ? ஆ சரி ப்ரோ, விளையாடலாம், ஜாலியாக தான் நினைக்கிறோம். கிரிமினல் இருந்தாலும் அடிக்கவே மனது வர மாட்டேது, எதிர்க்க கேட்குறான். விளையாடலாம். ப்ரோ பார்த்து ப்ரோ, அடிக்காதீங்க கிரிமினல் அதிகமாக. ஏன் ப்ரோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்டா ப்ரோ? என்ன ப்ரோ அடிங்க அடிங்க, ஏன்னா வந்து எப்படி சொல்லுது எனக்கு மனசு வரல ப்ரோ. இருந்தாலும் விடுங்க, இன்னைக்கு அடிக்கலாம் சும்மா தானே. என்ன ப்ரோ இந்த மாதிரி ஒரு இதுவும் இருந்துச்சுன்னு வச்சுங்களா, உங்கள் ரெண்டு பேரையும் ரூம் வச்சு யாரா கூப்பிட்டா கூட தைரியமாக போய் அடிக்கலாம் போலது ப்ரோ. அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுறீங்க ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் நல்லா விளையாடுறாரு அவரு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ சும்மா ஒரே வாட்டி கிரிமினல் எனக்கு பிடிக்காது, அவன் வேஸ்ட்டு, அவன் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லு ப்ரோ. நான் ஒன்று சொல்லு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, எனக்காக ஒரே வாட்டி. கிரிமினல் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், அவன் வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், அவன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. நீ கம்னிரு ப்ரோ, இந்த மாதிரி சொல்லாது ப்ரோ, இந்த மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது. ஓ சரி விடு ப்ரோ, எனக்கு இது போதும். ஆமாம் ப்ரோ, ஏதோ நீங்கள் இப்போ ஏதோ கிரிமினல் சொன்னானே தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னு வச்சிங்களா, அப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. சரி ப்ரோ, நான் எதுவும் சொல்ல ப்ரோ, விடு ப்ரோ விடு ப்ரோ.
ப்ரோ 6-2 வந்துட்டோம் ப்ரோ, விட்டு கொடுக்கலாம் ப்ரோ, உங்களுக்கு கொஞ்சம் பாவம் ப்ரோ, கொஞ்சம் விட்டு கொடுத்துரு ப்ரோ இந்த மேட்ச் எப்படின்னா. ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ, ப்ரோ நான் என்ன சொல்ல போகிறேன் ப்ரோ, விட்டு கொடுங்கன்னா ப்ரோ சொன்னேன், ஏன் ப்ரோ இப்படி கடுப்பேற்றுறேன்? ஐயோ சாரி ப்ரோ, நானே விட்டு கொடுக்கலாம் தான் பார்த்து ஹெட்சாட் வந்துச்சு. அடா போ ப்ரோ, நீ வேற வெறுப்பேற்றுற. டேய் கிரிமினல் அடி சார் அடி, தெரியாமல் அடிச்சிட்டோண்டா, நாங்கள் சும்மா தான் விளையாடணும், நீங்கள் எதுவும் கோச்சிக்கல, அதையும் நான் இவன் லாஸ்ட்டில் விட்டு விடு விட்டு விடுன்னு சொன்னேன், இவர் அடிச்சிட்டாரா அடி. டேய் பரவாயில்ல அடி, சும்மா தானே விளையாடணும், நானே கோச்சிக்க மாட்டேண்டா, விட்றா விட்றா, எதுவும் நான் சொல்லலை விடு. அப்படியா? ஆ சரிடா சரிடா சரிடா, நான் வந்து இப்போ ஆஃப்லைன் போகிறேன்னா, இவர் கூட விளையாடுங்க, மூணு பேர் இருக்கிறீங்களா விளையாடுங்க, நான் வந்து கொஞ்சம் வேலைக்கு தரேன், நான் போயிட்டு வந்துடுறேண்ணா, கிரிமினல் கோச்சிக்காதுறேன்ண்ணா. அப்படியா சரா சரா, நீ போயிட்டு வா, நாங்கள் விளையாடுறேன் இங்கே கூட. அப்படியா சேர்றா சேர்றா, சரி பாய்டா அடி எல்லாருக்குமே ப்ரோ, பாய் ப்ரோ. ஆ சரி ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ப்ரோ வணக்கம் ப்ரோ, என்ன ப்ரோ விளையாடலாமா? ப்ரோ நான் தான் அப்படியே சொல்லிட்டேனே ப்ரோ, கேமிங் இருக்கு சொல்லவே விளையாடலானே, மறுபடியும் விளையாடலாமான்னு கேட்டால் என்ன ப்ரோ அர்த்தம், கலாய்க்கிறீங்களா என்ன என்ன? ப்ரோ உங்களுக்கு கேமிங் பற்றி முதல்ல உங்களுக்கு முழுசாக தெரியுமா, எந்த மாதிரி கேரக்டரு, அவன் எப்படி ஃபேக்காக இருக்கானா ட்ரூவாக இருக்கானா எல்லாமே உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு? ப்ரோ என்ன ப்ரோ நீ, இதை எவ்வளோ நாளாக பழகிறானு எனக்கு தெரியாதா ப்ரோ, என்ன ப்ரோ நீ, ஏன் ப்ரோ திடீர்னு அப்படி கேட்குறேன்? இல்லை ப்ரோ, கேமிங் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான் ப்ரோ, அதுதான் சொல்லலான்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க ப்ரோ. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ப்ரோ, மறக்காமல் ப்ளீஸ் ப்ரோ. சரி ப்ரோ சொல்லிட்டுமா, இதோ சொல்கிற பாருங்க.